இந்த தாய் சங்கத்தால் டி சிவாவுக்கோ தனஞ்சயனுக்கோ அல்லது உங்களோட இருக்கிற அந்த 30 பேருக்கு என்ன கஷ்டம் வந்துவிட்டது? ஒரு தாய் இன்றைக்கு கொரோனா காலத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் படம் எடுத்து லாஸ் ஆகி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விஷால் இந்த சங்கத்திற்கு தலைவரான பிறகு 13 கோடி ரூபாயை காணாமல் செய்துவிட்டார். எங்கள் சகோதரர்களுக்கு இன்சூரன்ஸ் போட முடியவில்லை. அவதி குடும்பம் குடும்பமாக அவதிப்படுகிறார்கள். மாதமானால் ஆளுக்கு 10,000 ரூபாய் நாங்கள் அன்பு தொகையாக கொடுப்போம். 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு இந்த ஓராண்டாக பணம் கிடைக்கவில்லை. குடும்பம் கஷ்டப்படுகிறது. சினிமாவில் இருக்கிற தொழிலாளர் அமைப்பிலிருந்து இயக்குனர் சங்கத்திலிருந்து எல்லா நடிகர்களும் நிறைய நிதி கொடுத்தார்கள், அள்ளி கொடுத்தார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் எங்கள் தயாரிப்பாள் சங்கத்தை யார் மதித்து பணம் கொடுத்தார்கள்? எங்கள் தயாரிப்பாள் தானே உங்களை வளர்த்து விட்டார்கள். யாராவது உதவி செய்தீர்களா? இது அண்ணன் பாரதிராஜாவுக்கு தெரியாதா? இப்படி கஷ்டப்படுகிற இந்த காலத்தில் சங்கத்தை இரண்டாக உடைத்து விட்டு செல்வது என்பது ஒரு மூத்த பிள்ளையான நீங்கள் செய்கிற காரியமா? எங்கள் உங்களை யாருமே இங்கே எதிர்க்கவில்லையே. நாங்கள் எல்லோரும் உங்கள் சொட்டுக்கு கட்டுப்பட்டு தானே இருந்தோம். யாரோ சில சில்லுண்டிகள், ஆனால் ஒன்று, தனஞ்சயன் என்கிற ஒரு மனிதர் ஊரார் படத்திலே படம் எடுத்து 2 படம் எடுத்து மோசபெருன்னு ஒரு கம்பியை மூடிட்டு யூடிவியை மூடிட்டு எச்எம்பியை மூடிட்டெல்லாம் இங்கே வந்து ஊரார் பணத்தில் 2 படம் எடுத்தவர் 3 மாதத்துக்கு முன்னால் யூடியூப்பில் ஒரு பேச்சு பேசினார். இந்த 1,300 பேர் ஓட்டுரிமை பெற்றவர்களில் 800 பேர் தண்டச்சோறுங்க, படம் எடுக்காதவங்க, சங்கத்து பணத்தில் வாழறவங்கன்னு யூடியூப்பில் பேசின உடனே எங்கள் சகோதரர்கள் கொதித்தெழுந்து அவரை கண்டித்தார்கள். அன்னைக்கே இந்த தனஞ்சயனும் டி சிவாவும் இந்த சங்கத்தை உடைக்கிறது முடிவெடுத்தான். 50 பேர் வச்சு ஒரு சங்கமா சார்? நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த 3,000 பேரை வச்சு நம்ம போராடினா அரசாங்கம் கூட நமக்கு கட்டுப்படுமே. நான் அண்ணன் பாரதிராஜாவை கேட்கிறேன். இப்பொழுது நமக்கு நிர்வாகம் இல்லை, விஷால் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டார். அரசாங்கம் எடுத்து நடத்துகிறது. இப்படி நடத்துகிற போது எஸ்ஓ சிறப்பு அதிகாரி தான் இங்கே இருக்கார். அந்த சிறப்பு அதிகாரி என்ன தவறு செய்தார்? இப்போ அரசாங்கம் சரியாக இங்கே நிர்வாகத்தை கவனிக்கலையா? கவனிக்கலாம். அரசாங்கத்திட்ட முதலமைச்சர் நம்ம கூப்பிட்டோடனே பார்க்குறாரு. நம்ம செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கூப்பிட்டோடனே செய்கிறாரு. நமக்கு ஒன்று இல்லைன்னு அவங்க சொல்லலையே. அதுவும் உங்களுக்கு செல்வாக்கு உள்ளவராச்சு நீங்கள். எங்கள் எல்லாருடைய கஷ்டத்தை நீங்கள் எடுத்து சொன்னால் அது வேல்யூவாக இருக்குமே. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்களை விட்டுட்டு அனாதையாக விட்டுட்டு போகிறீங்களே. அண்ணன் பாரதிராஜா அவர்களே, தயவுசெய்து சிந்தித்து பாருங்கள். ராதாகிருஷ்ணன் ரிக்வஸ்ட் பண்ணது போல், வி சேகர் ரிக்வஸ்ட் பண்ணது போல், கலைப்புலி சேகர் ரிக்வஸ்ட் பண்ணது போல நானும் வேண்டுகிறேன். இக்கட்டான கட்டம், அப்பா அம்மா வளர்த்து ஆளாக்கி அப்பா அம்மாவை விட்டுட்டு அனாதையாக விட்டுட்டு வெளியே போகாதீங்க. இது அண்ணன் சொல்கிறது ஒரு அறிக்கை பார்த்தேன். நான் தாய் சங்கத்தோடு வலியோடு தான் விட்டு வெளியே போகிறேன், தாயின் நினைவாக தான் இருப்பேன்னார். ஒருத்தன் அம்மாவின் கையை வெட்டிட்டு பிரிஞ்சு போகிறவன் அம்மாவை கையை வெட்டி தனியாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு, அம்மா உங்கள் நினைவாக தான்மா நான் இருக்கேன் அப்படின்னு கையை மட்டும் வெட்டிட்டு போய் அம்மா உங்கள் நினைவு தான் என்று சொன்னால், இந்த 3,000-4,000 பேர் கொண்ட உறுப்பினர் சங்கத்தை 50 பேர் கூட இல்லை 40 பேர் உடைப்பதென்றால் அண்ணன் பாரதிராஜா அவர்களை கைகூப்பி வணங்குறேன். அது நியாயமே இல்லை. நீங்கள் வாருங்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கள். உங்கள் சொல்லை மிஞ்சுவதற்கு இங்கே யாருமே இல்லை. நல்வழி காட்டுங்கள். அரசாங்கத்துக்கிட்ட என்ன தேவையோ, அதுவும் கொரோனா காலம் சார், படம் எடுத்தவங்க ரிலீஸ் பண்ண முடியல, பாதியில் வச்சிட்ருக்காங்க, எப்படிப்பட்ட நிதி இல்லாமல் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அவஸ்தப்படுறாங்க. இந்த நேரத்தில் எங்கள் அனாதையாக விட்டுட்டு 50 பேர் இவங்கெல்லாம் படம் எடுக்காதவங்க. நாங்கள் நடப்பு ப்ரொடியூசர்ஸ்னால் காரியம் ஒரு நாள் நடந்ததுன்னா, ஒரு இறப்பு வந்துட்டாங்களா 16வது நாள் காரியம், 17வது நாள் நடப்புன்னு சொல்லுவோம். இப்போ இந்த தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னா இது என்ன நடப்பு? நாங்கள்லாம் என்ன விடுப்பா? ஆக நாங்களே எடுப்போம் சார்,
இன்னைக்கு படம் எடுத்தவர் நாளைக்கு எடுப்பதில்லை, நாளைக்கு படம் எடுப்பவர் நாளைக்கு எடுக்கல. உங்களை எத்தனை பேர் படம் எடுக்க போறீங்க? எங்கள் எடுப்போம். தானு தொடர்ந்து படம் எடுக்கிறார், நான் எடுப்பேன், ராதாகிருஷ்ணன் எடுப்பார், சேகர் எடுப்பார், நம்ம நாராயணனுடைய ராமநாராயணனுடைய மகன் முரளி தொடர்ந்து படம் எடுப்போம். எல்லாரும் கமிலா நாசர் எங்கள் சகோதரி, எல்லாருக்கும் சகோதரர்களுக்கும் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நிலையில் எங்களுக்கு வழிகாட்டுறதை விட்டுட்டு சங்கத்தை விட்டு வெளியே போயிட்டு உடைச்சிட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கெல்லாம் இப்போ கெட்ட பேர். அரசாங்கம் ஏதோ சரியாக செய்யாத மாதிரியோ நாங்கள் 40 பேர் விலைக்கு போகிறோம். உங்களுக்கு என்ன குறை வந்தது? இப்போ படம் எடுக்கிறவங்க என்ன கஷ்டப்பட்டீங்க? நாங்கள்லாம் இருந்து பஞ்சாயத்து பண்ணுமே, பல பேர் பணம் வாங்கிட்டு கொடுக்காத பல பேர் அங்கே இருக்கீங்களே, அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்குமே, லேபில் வந்து காப்பாற்றிருக்கோம். கியூபகாரம் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சமான அட்டகாசமா சார்? அவங்களெல்லாம் கண்டிக்கிறது யார் இருக்கா? இப்போ தியேட்டரில் பல வரைமுறைகள் கொண்டு வரணும், ப்ரொடியூசருக்கு சாதகமாக பல வேலைகளை பண்ணணும், எல்லாத்தையும் தியேட்டரில் கூட இழக்கிறோம். நாங்கள் பல வகையில் இழக்கிறோம். அதையெல்லாம் பேசி முடித்து முத்தரப்பு கூட்டம் போட்டு தயாரிப்பாளர் சங்கம், விநியோக சங்கம், திரையரங்க உரிமையாளர் சங்கம் எல்லாம் உட்கார்ந்து பேசினா, உங்கள் தலைமையில் பேசினா எவ்வளோ சிறப்பாக இருக்கும், எவ்வளோ பெரிய வெற்றிகள் கிடைக்கும். ஆகவே அண்ணன் பாரதராஜா அவர்களை பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எல்லோரும் இதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை, தயவுசெய்து அந்த சங்கம் வேண்டாம். அந்த விடுப்பு சங்கத்தை விடுத்து இங்கே தொடர்ந்து 50 ஆண்டுகள் சிறப்பு பெற்ற தாய் சங்கமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு வாருங்கள். என்ன கோரிக்கையானாலும் 3000 பேரும் சேர்ந்து போராடுவோம். அரசாங்கம் நமக்கு செவி சாய்க்கிறது, நாம் வேண்டுவதை அரசாங்கம் செய்கிறது. அப்படி ஒரு அரசாங்கம் முதலமைச்சர் இருக்கும்போது நாம் எதற்காக தனியாக போனால் மக்கள் பேசுகிறவோ, அது எஸ்ஓ அரசாங்கம் சரியாக செய்யலை போல் இருக்கு, கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க என்று பேசுகிற ஒரு நிலையை அண்ணன் பாரதராஜா அவர்கள் உருவாக்கக்கூடாது. சிலர் கெடுக்கிறார்கள் உங்களை, அவர்களை நம்பாதீர்கள். நாங்கள் தான் உங்களுக்கு என்றைக்கும் துணை இருப்போம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நீண்ட நெறிய வரலாறு படைத்தது, அந்த சங்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அதில் பாரதராஜாவும் இருக்க வேண்டும், மற்ற ப்ரொடியூசர்ஸும் இருக்க வேண்டும். நாங்கள் யாரையும் ஒதுக்க தயாராக இல்லை என்று கூறி அண்ணன் பாரதராஜா அவர்களே, தயவுசெய்து அந்த விடுப்பு சங்கத்தை விடுத்து தொடர்ந்து 50 ஆண்டுகளாக இருக்கிற தாய் சங்கத்துக்கு வாருங்கள். நாங்களெல்லாம் துணை நிற்கிறோம், போராடுவோம். நன்றி, வணக்கம்.